இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல முதல் எடுத்தோன்னா அந்த பாவ்னி அபினையோட பிரச்சனை இன்னமும் வந்து அந்த அதிர்வலைகள் ஏன்னா பெரிய ஒரு விஷயம் இல்லை, அதனால் அதிர்வலைகள் ஓடிட்டு இருக்கு. அபினையும் பாவ்னியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து இந்த டாஸ்க் கொடுத்து எவிக்ஷன் பாஸில் எல்லாரையும் நாமினேட் பண்ணி ஒவ்வொரு நாள் டாஸ்க்லையும் யார் யார் வந்து முதல்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிறதுல இந்த படிக்கட்டு டாஸ்கில் சிபி ஃபஸ்ட் பிளேஸில் நின்று அவர் தப்பிச்சிட்டார். ஸோ இப்போ அவரோட பேர் மட்டும் எவிக்ஷன்லேருந்து தப்பிச்சிருச்சு. ஸோ 11 கண்டஸ்டன்ஸில் 10 பேரோட பேர் உள்ளார் இருக்கு. இந்த 10 பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் எவிக்ட் ஆவாங்கிறாங்க, டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் டவுட்டே வேணாம், ராஜு தான் கிட்டத்தட்ட 26% ஓட்டுகள் வச்சுருக்காரு. அதாவது 4 பேர் ஓட்டு போட்டால் ஒரு ஓட்டு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு கவுண்ட் வச்சுருக்காரு அவர். அதுக்கடுத்து பிரியங்கா அவருக்கு அப்படியே பாதிக்கு பாதி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் தாமரைக்கு சூப்பராக வந்து டக்கடகடன்னு ஒரு 10 பேர் ஓட்டு வாங்கிட்டாங்க. சீக்கிரமாக பிரியங்காவையும் அவங்க முந்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் பாவனி அக்ஷரா சஞ்சீவ் இவங்களாம் இருந்தாலும் கூட கடைசியில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆபத்தான நிலையில் இருக்க 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வருண், அமீர் அண்ட் அபினய். அபினய்க்கு சுத்தமாக ஓட்டே இல்லை. அப்புறம் எப்படி விழும், அவர் நடந்துக்கிற விதத்துக்கு விழவே விழுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த தடவை அடுத்த 4 நாளில் இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கலாம், அமீரும் அபினயும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வெளில போகிறாங்க. ஸோ நீங்கள் இவங்க ரெண்டு பேர் எவிக்ட் ஆகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை வேறு யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, யார் இந்த ஷோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.